Hi students, CP here, class 10 standard, chapter 3, algebra, exercise 3.13, question number 2. Find the value of k for which the roots of the following equations are real and equal. Real and equal கொடுக்கிறது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படினா டெல்டா நம்ம ஒரு வேல்யூ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஒரு ஃபார்முலா சோ அந்த ஃபார்முலா வந்து equal to 0 ஆரம்பிச்சனா real and equal னு அர்த்தம் நான் போன சம்ல சொல்லி இருப்பேன் சோ டெல்டா ஓட வேல்யூ b2 minus 4ac னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோம் அதோட வேல்யூ எப்போ 0 ஆ இருக்கோ அப்பதான் வந்து நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம் real and equal னு பார்த்தோம் சோ இப்போ அவங்க क्वेश्चनலயே real and equal னு கொடுத்ததனால நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா டெல்டா ஓட வேல்யூ 0 னு அவங்களே கொடுத்துட்டாங்க சோ அப்ப நம்ம அத வச்சு சம் போட போறோம் k ஓட வேல்யூ கண்டுபிடி போறோம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா 5k - 6 into x square plus 2kx plus 1 equal to 0. இங்கே a ஓட value வந்து 5k minus 6, b ஓட value வந்து 2k, c ஓட value வந்து 1. So, இப்ப அந்த formula எடுத்து substitute பண்ண போறோம். So, substitute பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படினா delta equal to b square, அதாவது 2k square minus 4ac. 4ac னா 4 ஓட value வந்து sorry a ஓட value வந்து 5k minus 6 C வந்து பாத்தீங்கன்னா 1 equal to 0 நானே என்ன பண்ணிக்கிறேன்னா போட்டுக்கிறேன் ஏனா அத அவங்க சொல்ல வந்தாங்க real and equal னு சோ இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4k2 minus இந்த 4 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க இந்த 1 ஏதும் பண்ண வேண்டாம் ஏனா 1 கூட மல்டிப்ளை பண்ணா இதே தான் வரும் 20k plus 24 ஏனா minus into minus plus ஆயிடும் 5k க்கு வந்து minus னு வரும் மல்டிப்ளை பண்றப்ப equal to 0 இப்போ இந்த 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா divided by 4 போடிங்கன்னா k2 minus 5k plus 6 equal to 0. So, இதை வந்து factorize எடுக்கணும். Factorize எடுத்தா உங்களுக்கு answer கிடைக்கும். 6 ரெண்டா பிரிக்கணும். Multiple பண்ணா 6, add பண்ணா minus 5 வரணும். So, 3 2s ஆர் போட்டீங்கன்னா வரும். ரெண்டுமே minus போட்டீங்கன்னா minus 5 கிடைக்கும். Multiple பண்ணீங்கன்னா plus 6 கிடைக்கும். So, அப்ப k minus 3 1, k minus 2 1 equal to 0. அப்ப k-க்கு மொத்தம் ரெண்டு answer கிடைச்சிருக்கு. ஒன்னு 3, இன்னொன்னு 2. So, ரெண்டுமே வந்து equal to அந்த புக்கு போச்சுன்னா plus ஆயிடும். Okay. புரிஞ்சதா இதுல செகண்ட் ரோம் லெட்டர் ஒன்னு இருக்கு அது பாப்போம் சோ இது செகண்ட் ரோம் லெட்டர் இதுல a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா k b ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6k + 2 and c ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா c = 16 அதே மாதிரி டெல்டா ஓட வேல்யூ போட போறோம் b2 அதாவது 6k + 2 the whole square - 4ac 4 * k * 16 = 0 ஓகே இத வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6 6 36 சோ 36k2 a2 + 2ab 2ab போடிங்கன்னா 2 2 4 4 6 ஆர் வந்து 24 சோ 24k + b2 அதாவது 4 மைனஸ் இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 * 4 64 சோ 64k = 0 36k2 60 24 24 and minus 64 இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்தீங்கன்னா பெரிய நம்பரோட சிம்பல் வந்து minus so minus 64 ல 24 போயிடுச்சு அப்படினா 40 வரும் so minus 40k plus 4 equal to 0 இத வந்து 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா divided by 4 போடிங்கன்னா 9k2 minus 10k plus 1 equal to 0 இதுல வந்து ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படினா 9 1 னே மல்டிபிள் பண்ணிக்கணும் மல்டிபிள் பண்ணா 9 வரணும் ஆட் பண்ணீங்கன்னா 10 வரணும் சோ 9 1s ஆர் போடிங்கன்னா வரும் ரெண்டுமே மைனஸ் போடிங்கன்னா ஆட் பண்ணீங்கன்னா -10 கிடைக்கும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா +9 கிடைக்கும் சோ அப்போ டிவைடட் பை 9 போட்டுக்கணும் ஏனா ஃப்ரண்ட்ல 9 இருக்குதுனால டிவைடட் பை 9 போட்டுக்கணும் இங்கேயும் 9 இங்கேயும் 9 இது கேன்சல் ஆயிடுச்சுனா இங்க 1 வரும் சோ கீழ வந்து k சேர்த்து எழுதணும் அப்போ k - 1 1 இன்னொன்னு 9k - 1 1 9k - 1 equal to 0 அப்ப k ஓட வேல்யூ 1 ஆ இருக்கலாம் அப்படி இல்லனா k ஓட வேல்யூ 1/9 ஆ இருக்கலாம் சோ மொத்தம் ரெண்டு ஆன்சர் கேக்க k equal to 1 or 1/9 புரிஞ்சுதா ரொம்ப ஈஸியான சம் ஒரு தடவை பாத்தீங்கன்னா போதும் எக்ஸாம்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் thank you